வணக்கம். என் பேர் டாக்டர் எஸ்.பி.நிஷா. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா முடக்குவாதம் பத்தி பார்க்க போறோம். அதே மாதிரி இந்த வீடியோ வந்து ஆக்சுவலா எதுக்காக நான் போடுறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நாங்க வந்து ஃபர்ஸ்ட் வந்து நான் வந்து ஒரு வயதானவர்களுக்கு வரும் மூட்டு வலின்னு சொல்லி ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ் பத்தி ஒன்று பேசியிருந்தேன். அந்த வீடியோ பார்த்துட்டு நிறைய பேர் வந்து எனக்கு கால் பண்ணி கேட்டவங்க எல்லாமே, மெடிசன்ஸ் கேட்டவங்க எல்லாருமே ரிமட்டட் ஆர்த்ரைட்டிஸ்னாலதான் அவங்க சஃபர் ஆயிட்டு இருந்தாங்க. ஸோ அதனால இதுக்காக ஒரு வீடியோ போடுவோம். அந்த ரிமட்டட் ஆர்த்ரைட்டிஸ் பத்தி கண்டிப்பா ஒரு வீடியோ போடணும் அப்படின்றக்காக தான் இந்த வீடியோவே. முடக்குவாதம் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ரிமட்டட் ஆர்த்ரைட்டிஸ் இது என்ன பண்ணும் அப்படின்னா, ஒவ்வொரு ஜாயிண்ட்லயும் அது வந்து உங்களுக்கு வந்து வீக்கத்தை உண்டு பண்ணும், வலி உண்டாகும். இது வந்து எதனால வருது அப்படின்னு பார்த்தோம்னா, இது வந்து ஒரு ஆட்டோ இம்யூன் டிசீஸ். ஆட்டோ இம்யூன் டிசீஸ்னா நம்ம உடம்பே நமக்கு அகேன்ஸ்டா வேலை பார்க்கும். அப்படி ஆகும்போதே சில பேருக்கு அந்த ஜாயிண்ட்ஸ்ல மட்டும் இந்த வந்து ப்ராப்ளம் வரும். இந்த ஜாயிண்ட்ல மட்டும் வரும்போது என்ன பண்ணும் அப்படின்னா, நார்மலா இருக்க நம்மளோட செல்ஸே அந்த ஜாயிண்ட்ல இருக்க செல்ஸை வந்து தப்பா வந்து ஐடென்டிஃபை பண்ணிடும். இது வந்து ஒரு ஃபாரின் பாடி, இது வேற ஏதோ செல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இது கூட சேர்த்து சண்டை போட ஆரம்பிக்கும். சண்டை போடும் போது ஆட்டோமேட்டிக்கா அந்த ஜாயிண்ட்ல இருக்க செல்ஸ் எல்லாம் வந்து இறந்து போகும். இறந்து போகும்போது என்ன ஆகும்னா, அந்த இடத்துல வந்து ஒரு வீக்கம், வலி, அந்த எலும்பே கூட அரிப்பு தன்மை கூட வரும். இதை பத்தி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். வாதத்துக்கு மருந்து இருக்கு, ஆனா பிடிவாதத்துக்கு மருந்து கிடையாது. சோ அந்த வாதத்துக்கு இப்ப மருந்து இருக்கு அப்படின்னா கண்டிப்பா வந்து தெரியுது இதுல இருந்து நமக்கு, ஏன்னா நம்ம முன்னோர்கள் இதை சொல்லிட்டு போனது இது. சோ இப்படி பார்க்கும் போது இந்த வாதம் வந்து ஒவ்வொரு ஜாயிண்ட்லயும் அஃபெக்ட் ஆகும் போது எந்த அளவுக்கு வலி இருக்கும்ன்றத நம்மளால இமேஜினே பண்ண முடியாது. ஏன்னா ஒவ்வொரு எலும்புலயும் வந்து அந்த அரிப்பு தன்மை வந்து வர ஆரம்பிச்சிடும். நம்ம எலும்பை சுத்தி வந்து ஒரு கேப்சியூல் மாதிரி ஒரு லேயர் இருக்கும், அதை வந்து ப்ரொடெக்ட் பண்ணணும். இந்த கேப்சியூல வந்து கொஞ்சம் கொஞ்சமா அரிக்க ஆரம்பிச்சிடும் நம்மளோட செல்ஸ். சோ இது வந்து வெளியில இருந்து நமக்கு இன்ஃபெக்ஷன் மாதிரி ஏதோ ஒரு கிருமினால இது வந்து வர்றது கிடையாது. நம்ம உடம்பே தான் நமக்கு அகைன்ஸ்டா வேலை பார்க்குது. சோ இதனால நமக்கு எந்த மாதிரி எல்லாம் வந்து வலி வரும் அப்படின்னா, காலையில எந்திரிச்ச உடனே ஒரு குதிங்கால எடுத்து காலை வந்து வச்சு நடக்க ஆரம்பிக்கும் போது டக்குன்னு ஒரு வலி வரும். வந்துட்டு அது வந்து ரொம்ப ஸ்டிஃபா இருக்கும், நமக்கு வந்து அந்த ஃபீலிங் வந்து ரொம்ப ஸ்டிஃபா ஃபீல் பண்ணுவோம். கால் வந்து அடுத்த அடுகு எடுத்து வைக்கிறதுக்கு கொஞ்சம் சிரமப்படும். ஃபர்ஸ்ட் வந்து இனிஷியலா ஒரு 10 தடவை வந்து நடக்கிறதுக்கு கொஞ்சம் சிரமப்படுவாங்க. கொஞ்சம் நடக்க நடக்க வந்து கொஞ்சம் வந்து கொஞ்சம் கம்ஃபர்டபுளா ஃபீல் ஆவாங்க, கொஞ்சம் வலி வந்து கம்மியாகும். ஒரு அரை மணி நேரத்துல இருந்து ஒரு மணி நேரம் வரைக்குமே இந்த வலி வந்து அவங்களுக்கு இருக்கும். யூஸ்வலா இது வந்து யாருக்கு வரும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, லேடிஸ்க்கு தான் இந்த தொந்தரவு நிறைய வருது இந்த முடக்குவாதம். அதே மாதிரி குழந்தைங்களுக்கு சில பேருக்கு ரொம்ப ஹை ஃபீவர் வரும். ஹை ஃபீவர் வந்து வரும்போது ஜாயிண்ட் பெயின்ஸ் வரும் அவங்களுக்கு, ஒவ்வொரு மூட்லயும் வலி வர மாதிரி இருக்கும். அந்த டைம்ல நம்ம கரெக்டா ட்ரீட்மெண்ட் கொடுக்கல அப்படின்னா, இந்த குழந்தைங்களுக்குமே வந்து இந்த முடக்குவாதம் வர்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. முடக்குவாதம்ன்றது எந்தெந்த ஆர்கன்ஸ் எல்லாம், இப்ப வந்து நம்ம சொல்லிட்டு ஜாயின்ஸ் தான் முக்கியமா வந்து அஃபெக்ட் பண்ணுதுன்னு, இதை தவிர எந்தெந்த உறுப்புகள் எல்லாம் நமக்கு அஃபெக்ட் பண்ணும் அப்படின்னு பார்த்தோம்னா, நமக்கு வந்து லங்ஸ்ல வந்து அஃபெக்ட், ஹார்ட்டை கூட அஃபெக்ட் பண்ணும். ரிமட்டாய்டு ஹார்ட் டிசீஸ் ஒரு தனி கண்டிஷனே இருக்கு. இது வந்து சின்ன குழந்தைங்களுக்கு நான் சொன்ன மாதிரி இந்த ஃபீவர் வந்துட்டு கொஞ்சம் கரெக்டா பாக்கலன்னா ஈவன் அவங்களுக்கு ஹார்ட் கூட அஃபெக்ட் ஆகிறதுக்கு சின்ன குழந்தைங்களுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இந்த ஹார்ட் டிசீஸ் கண்ணு வந்து பாதிக்கும், அதே மாதிரி ஸ்கின்லயும் ரேஷஸ் வரும். இந்த மாதிரி நிறைய உறுப்புகளை வந்து இந்த ரிமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் வந்து அஃபெக்ட் பண்ணுது. ஸோ அதனால இந்த ரிமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் இந்த முடக்குவாதத்தை ரொம்ப கவனமா வந்து நம்ம வந்து ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும். அதே மாதிரி இனிஷியல் ஸ்டேஜ்லயே எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஆரம்பிக்கிறது பாத்தீங்கன்னா, நமக்கு அந்த கணுக்கால்ல இல்லாட்டி அந்த விரல்கள்ல, கால உள்ள விரல்லையோ கையில உள்ள விரல்லையோ, ரிஸ்ட் ஜாயிண்ட்ல, அதே மாதிரி முட்டியில, இந்த மாதிரிதான் ஒன்னொன்னா வந்து சின்ன ஜாயிண்ட்ஸ்ல இருந்துதான் உங்களுக்கு அப்படியே பரவும். ஸோ இப்படி இருக்கும் போது உங்களுக்கு இந்த ஸ்டேஜ்லயே வந்துட்டீங்க, எனக்கு ஃபர்ஸ்ட் மார்னிங் வந்து ஸ்டிஃபா இருக்கு, அது வந்து டக்குன்னு வந்து நடக்க முடியல, வலி வருது, இந்த ஸ்டேஜ்ல வந்துட்டீங்க அப்படின்னா அது ரொம்ப சீக்கிரமா வந்து நம்மளால வந்து ரிவர்ஸ் பண்ண முடியும். ஏன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் வந்து பெயின் சூடா இருக்கும், அதே மாதிரி வலி ஸ்டிஃப்னஸ் இருக்கமா இருக்கிறது தான் இருக்கும், வீக்கமும் இருக்கும். ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ். இந்த ஸ்டேஜ் நம்ம தாண்டிட்டோம் அப்படின்னா, அடுத்து வந்து செகண்ட் ஸ்டேஜ்ல பாத்தீங்கன்னா நல்ல வீக்கம் வர ஆரம்பிச்சிடும். ஏன்னா அந்த இடத்துல வந்து அவங்க நான் சொன்ன மாதிரி இந்த கேப்சியூல்ல வந்து ஜாயிண்ட்ல வந்து அது வந்து கொஞ்சம் கொஞ்சமா அரிக்கிறனால ஒவ்வொரு எலும்பையும் சுத்தி சைனோவியல் ஃப்ளூயிடுன்னு ஒண்ணு இருக்கும். அந்த சைனோவியல் ஃப்ளூயிடு வந்து ஜாஸ்தி வந்து உற்பத்தி ஆக ஆரம்பிச்சிடும். அதனாலதான் நமக்கு அந்த ஸ்வெல்லிங் வருது. அந்த ஃப்ளூயிட் என்ன பண்ணும்னா, இந்த அரிக்கிறதுனால வர்ற அந்த அந்த கழிவுகள், அந்த செல்ஸை வந்து இது கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து ஃபில்டர் பண்ண ஆரம்பிச்சிடும், கொஞ்சம் கொஞ்சமா அதை வந்து டைஜஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ இதனால நமக்கு வந்து அந்த வீக்கம் வந்து அதிகமாயிட்டே போகும். அதிகமாயிட்டே போகும்போது பயங்கரமா வலி இருக்கும், சூடா இருக்கும் அந்த இடத்துல தொட்டு பார்க்கும் போதே. ஸோ இந்த கால இப்போ வலது காலில் அவங்களுக்கு ப்ராப்ளம் இருக்குன்னா, அதே மாதிரி இடது காலிலையும் அவங்களுக்கு அதே மாதிரி ப்ராப்ளம் இருக்கிறதுக்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ரெண்டு காலையுமே ஒரே மாதிரி தான் ப்ராப்ளம் இருக்கும் நிறைய பேருக்கு. அதே மாதிரி கையிலையும் அதே மாதிரி தான் இருக்கும். சில பேர் கழுத்துல இந்த மாதிரி கூட இந்த ரிமட்டட் ஆர்த்ரைட்டிஸ் ப்ராப்ளம் வந்து நிறைய பேருக்கு வரும். எந்த ஜாயிண்ட்லனாலும் அஃபெக்ட் ஆகும், அஃபெக்ட் பண்றதுதான் இந்த ரிமட்டட் ஆர்த்ரைட்டிஸ். அதே மாதிரி இதுக்கு முன்னாடி நம்ம ஒரு வீடியோல பாத்திருக்கோம், நான் வந்து வயதானவர்களுக்கு வரக்கூடிய மூட்டு வலின்னு சொல்லி ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ் பத்தி நான் போட்டிருந்தேன். அந்த ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ் பாத்தீங்கன்னா
முக்கியமா வந்து இந்த நீ ஜாயிண்ட் இந்த முட்டுகள்லதான் அவங்களுக்கு வந்து மூட்டு வலி தான் அவங்களுக்கு வரும். ஆனா இந்த ரூமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் பாத்தீங்கன்னா எல்லா ஜாயிண்ட்லயுமே அவங்களுக்கு வலி வரும். சோ இந்த ஸ்வெல்லிங் இந்த வீக்கோ ஸ்டேஜ் இதுதான் செகண்ட் ஸ்டேஜ். இதை வந்து நெக்ஸ்ட் தாண்டிட்டோம் இந்த டைம்லயும் நம்ம வந்து அந்த அந்த ஃப்ளூயிட் செக்ரீஷன் நான் சொன்னேன் இல்லையா, அந்த சைனோவியல் ஃப்ளூயிடு இதெல்லாம் செக்ரீட் ஆகி வலி வருது. இந்த இந்த ஸ்டேஜையும் நம்ம தாண்டிட்டோம் அப்படின்னா அடுத்து வந்து தேர்ட் ஸ்டேஜ். இந்த தேர்ட் ஸ்டேஜ்ல வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா இந்த போன் எல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமா வந்து டிஃபார்மிட்டி ஆக ஆரம்பிச்சிடும். அதாவது வந்து போன் வந்து ஒவ்வொரு ஜாயிண்ட்லயும் வந்து அந்த வலி வீக்கம் வரும்போது அதுவா வந்து ஆட்டோமேட்டிக்கா நம்ம உடம்பு வந்து ஹீல் பண்ண ஆரம்பிக்கும். சரி பண்ண ஆரம்பிக்கும் போது ஒரு பெண்ட் ஆக ஆரம்பிச்சிடும், அந்த ஒவ்வொரு ஜாயிண்ட்லயும் வந்து பெண்ட் ஆக ஆரம்பிச்சிடும். சில பேர் வந்து கை வந்து பாத்தீங்கன்னா இப்படி கொஞ்சம் சைட்ல வந்து திரும்பி இருக்க மாதிரி இருக்கும், அது வந்து ஸ்வான் நெக்னு சொல்லுவோம். எப்படின்னா அந்த ஒரு வாத்தோட கழுத்து மாதிரி உங்களுக்கு வந்து பெண்ட் ஆயிருக்கும். அதே மாதிரி இசட் தம்பு அப்படின்னு சொல்லுவோம். இசட் தம்புனா இந்த பெருவிரல் வந்து கொஞ்சம் வந்து மாறி இருக்கும், அந்த லொகேஷன் அதோட சைஸே வந்து அந்த டிஃபார்மிட்டினால அந்த அந்த வலினால அந்த இடத்துல வந்து வீக்கோனால அந்த அதுவா வந்து ஆடுறதுனால கொஞ்சம் இசட் ஷேப்ல கூட அந்த நம்மளுக்கு வந்து அந்த கட்ட விரல் இருக்கும். இந்த மாதிரி டிஃபார்மிட்டிஸ் கணுக்காலையோ இல்லாட்டி அதே மாதிரி வந்து உங்களுக்கு முட்டிலையோ வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. முட்டில எல்லாம் வந்ததுன்னா அப்படியே பெண்ட் ஆக ஆரம்பிச்சிருவோம், உங்களுக்கு ரொம்ப வலியும் ரொம்ப தீவிரமா இருக்கும், நோண்டி நோண்டி நடக்க ஆரம்பிச்சிருவாங்க. சோ முடக்கு வாதம்ன்றது எதனால நம்ம அந்த பேரே சொல்றோம்னா முடங்கி போயிடுவாங்க ரொம்ப சீக்கிரமா, ஏன்னா அந்த அளவுக்கு வலி இருக்கும் எங்கேயும் போக முடியாது. சோ அதனால முடங்கிடுவாங்க. இந்த ஸ்டேஜ்ல வரும்போது அந்த டிஃபார்மிட்டி அந்த பெண்ட் ஆனதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து திருப்பி ரிவர்ஸ் பண்றது வந்து ரொம்ப கஷ்டம். ஆனா வந்து அந்த வலியும் வீக்கத்தையும் நம்ம வந்து கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணி நம்ம கொண்டு வரலாம். ஆனா இந்த ஸ்டேஜ் வரைக்குமே நீங்க கொண்டு போகாம இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்லயே உங்களுக்கு இந்த பாதத்துல வலி இருக்கு, எனக்கு வந்து இந்த முழக்கையில வலி இருக்கு, இந்த ரிஸ்ட் ஜாயிண்ட்ல வலி இருக்கு அப்படின்னா அந்த ஸ்டேஜ்லயே நீங்க வந்துட்டீங்கன்னா ரொம்ப சீக்கிரமா இந்த ஹோமியோபதியில சரி பண்ண முடியும். ஏன்னா ஹோமியோபதியில இந்த முடக்கு வாதத்துக்கு ஏகப்பட்ட மருந்து இருக்கு, ரொம்ப நல்லாவும் கேக்குது. இந்த ஸ்டேஜ் தாண்டிட்டோம், இதான் வந்து தேர்ட் ஸ்டேஜ். இதுக்கு அடுத்த ஸ்டேஜ் அப்படின்னு பார்த்தோம்னா ஃபோர்த் ஸ்டேஜ். ஃபோர்த் ஸ்டேஜ்ல என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ஒவ்வொரு ஜாயிண்ட்லயும் உள்ள அந்த அரிப்புனால அரிச்சுட்டு ஒவ்வொரு ஜாயிண்ட் வந்து ஃபியூஸ் ஆக ஆரம்பிச்சிடும், அதெல்லாம் வந்து சரி பண்றதுனால ஒட்ட ஆரம்பிச்சிடும். ஒவ்வொரு ஜாயிண்ட் ஒட்ட ஆரம்பிச்சிச்சுன்னா அந்த வந்து நம்மளால மடக்கவே முடியாது, அப்படியே ஸ்டாண்டர்டா இப்படியே நிக்கும், நமக்கு விரல் வந்து இதே மாதிரி நிக்கும், உங்களால நிமித்தவும் முடியாது மடக்கவும் முடியாது, இந்த அளவுக்கு வந்து பாதிப்பு வர ஆரம்பிச்சோம். சோ இந்த ஃபியூஸ் ஆறதுக்கு ஸ்டேஜுக்கு பேர் தான் அந்த ஃபோர்த் ஸ்டேஜ். இந்த ஸ்டேஜ்ல வந்து உங்களுக்கு வந்து திருப்பி ரிவர்ஸ் பண்றது வந்து ரொம்ப கஷ்டம், ஒன்லி மெயின்டைன் தான் பண்ண முடியும். உங்களுக்கு வலியவும் உங்களுக்கு இருக்க அந்த வீக்கத்தையும் நம்ம வந்து சரி பண்ணி கொண்டு வர்றதுதான் நம்மளால பண்ண முடியும். சில பேர் கேட்பாங்க எனக்கு இது சரியாகணும், இந்த பெண்ட சரியாகணும், எனக்கு வந்து இந்த இந்த ஃபியூஸ் ஆன எலும்பு வந்து சரியாகணும்னா அதை வந்து நம்ம சரி பண்ண முடியாது, ரிவர்ஸ் பண்ண முடியாது. இனிஷியலாவே ஃபர்ஸ்ட் ஒன் டூ த்ரீ இந்த த்ரீ ஸ்டேஜுக்குள்ளேயே நீங்க முடிஞ்ச அளவுக்கு ஹோமியோபதிக்கு மாற பாருங்க. மாறிட்டு கொஞ்சம் கொஞ்சமா நீங்க சப்போஸ் நீங்க பெயின் கில்லர் எதுவும் எடுத்துட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் அதோட சேர்த்துமே நீங்க ஹோமியோபதி மாத்திரையை நீங்க தாராளமா சேர்த்து சாப்பிடலாம். எந்த சைடு எஃபெக்டும் கிடையாது, எந்த உணவு கட்டுப்பாடும் கிடையாது. இந்த மாத்திரை நம்ம மாத்திரை சாப்பிடும் போது இந்த உணவை நீங்க அவாய்ட் பண்ணணும் அந்த மாதிரி உணவு கட்டுப்பாடுன்றது எதுவுமே கிடையாது, சைடு எஃபெக்ட் கிடையாது, ரொம்ப எளிமையா சாப்பிட முடியும். இது உங்களுக்கு தண்ணியோ இல்லாட்டி டைமிங்கோ எதுவுமே கிடையாது. சர்ஜரிக்கு வந்து ரூமட்டாய்டுக்கு ஆர்த்ரைட்டிஸ்னால உங்களுக்கு வந்து ரொம்ப ரேர் தான் இதுக்கு உங்களுக்கு. சோ அதனால வந்து இந்த மெடிசின்ஸ்லயே நீங்க வந்து நம்ம வந்து சரி பண்ணா பாக்கணும். இதுக்கு ரூமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் வர்றதுக்கு முக்கியமான ரீசன் வந்து நிறைய லேடிஸ்க்கு வந்து ஸ்ட்ரெஸ் ஒரு ரீசனா இருக்கு. ஸ்பெஷலா வந்து ஒரு உடம்பு வலியில தான் ஆரம்பிக்கும். இந்த உடம்பு வலி ஆரம்பிக்கும் போது மெடிசன் சாப்பிட்டு கொஞ்சம் அவங்களே டியூன் பண்ணி அவங்க அதுல இருந்து வெளியே வரல அப்படின்னா எலும்பு அளவுக்கு வலி வர ஆரம்பிக்கும். அந்த ஸ்டேஜ்லயும் அவங்க கரெக்ட் பண்ணாம அவங்க வந்து கொஞ்சம் அலட்சியமா இருந்துட்டாங்க அப்படின்னா இந்த ஆட்டோ இம்யூன் டிசீஸா அவங்களுக்கு மாறுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஆனா இதுக்கு வந்து நம்ம பயப்பட வேண்டியது இல்ல. ஏன்னா ஃபர்ஸ்ட் டூ ஸ்டேஜ்லயே பார்த்தோம்னா நம்ம ஹோமியோபதி மெடிசின்ஸ்ல கொடுத்து நமக்கு ரிவர்ஸ் பண்ணக்கூடிய நிறைய மெடிசின்ஸ் இருக்கு இதுல. அதனால நீங்க தாராளமா வந்து இந்த ஹோமியோபதி மெடிசின்ஸ் வந்து நம்ம ட்ரை பண்ணலாம். சோ இது வந்து இந்த இன்ஃபிளமேஷன் தான் இதுக்கு முக்கியமான காரணம் நான் சொல்லியிருக்கேன். ஏன்னா வந்து நம்மளுக்கு வந்து அந்த எலும்பு சுத்தி வந்து அந்த வீக்கம் வலி இது எல்லாமே இன்ஃபிளமேஷன் தான். சோ இந்த இன்ஃபிளமேஷன் வராம இருக்கிறதுக்கு ஃபுட்டு ரிலேட்டடா நீங்க என்ன மாதிரி உணவு எல்லாம் நம்ம சாப்பிடலாம் அப்படின்னு பார்த்தோம்னா கிரேப்ஸ் நிறைய எடுத்துக்கலாம். அதே மாதிரி மஞ்சள் போட்டு ஏதாவது சாப்பாட்டுல வந்து இல்லாட்டி தனியா கூட பாலில் வந்து நீங்க மிக்ஸ் பண்ணி சாப்பிடலாம். அதே மாதிரி பெப்பர் மிளகு வந்து கொஞ்சம் நிறைய வந்து நீங்க உணவுல வந்து கொஞ்சம் எடுத்துக்கலாம். இதுல எல்லாம் வந்து உங்களுக்கு ஆன்டி இன்ஃபிளமேட்டரி ப்ராப்பர்ட்டி இருக்கிறனால இனிஷியலா இருக்கிறவங்க இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்ல இருக்கவங்களுக்கு இந்த ஃபுட் ஐட்டம் எல்லாம் சாப்பிடும் போது அவங்களுக்கு கொஞ்சம் நல்ல ரிலீஃப் இருக்கும். அதே மாதிரி ப்ரொக்கோலின்னு நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, அந்த ப்ரொக்கோலி அவகேடோ செரீஸ் பெரீஸ் இதெல்லாம் சொல்லுவோம் இல்லையா, இந்த மாதிரி ஐட்டம்ல எல்லாம் உங்களுக்கு ஆன்டி இன்ஃபிளமேட்டரி ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு நிறைய இருக்கு. அவகேடோ ஃப்ரூட்டை நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, அதுலயுமே நிறைய சத்து இருக்கு. இதெல்லாம் நீங்க கொஞ்சம் சாப்பிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் உடம்புல தெம்பும் இருக்கும். இந்த இந்த நோயை வந்து ஃபைட் பண்றதுக்கு தேவையான நம்மளுக்கு ஒரு தெம்பும் நமக்கு கிடைக்கும். இந்த உணவோட சேர்த்து
சேர்த்து நம்ம மருந்தையும் நம்ம சாப்பிடும் போது உங்களுக்கு நல்ல ஒரு ரிலீஃப் வந்து உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும். ஸோ இது ரிலேட்டடா உங்களுக்கு ஏதோ சந்தேகம் இருந்ததுன்னா கண்டிப்பா கமெண்ட்ஸ்ல கேளுங்க, நான் கண்டிப்பா அதுக்கு ரிப்ளை பண்றேன். இதை இதே மாதிரி இந்த வாரத்துல உள்ள டைப்ஸ், இதுல என்னென்ன மாதிரி இன்னொன்னு என்னென்ன தொந்தரவு வரும் அப்படின்றதெல்லாம் நான் ஒவ்வொரு வீடியோவா நான் உங்களுக்கு சொல்றேன். அது வரைக்கும் நீங்க ஸ்டே டியூன்ட். நன்றி, வணக்கம்.